குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து கரலேஷனை பற்றி பார்த்துருக்கோம். இந்த கரலேஷனில் பொறுத்த மட்டும் இல்லைன்னா நிறையா சம்ஸ் கேட்குறாங்க. போன டிஆர்பியில் மட்டும் இந்த கரலேஷன் மட்டுமே 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த கரலேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரெக்கரேஷன்லேருந்து ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 7 கொஷின்ஸ் இல்லை வந்திருக்கு. 12 கொஷினில் 7 கொஷின்ஸ் இது கரலேஷனில் ரெக்கரேஷனில் வந்திருக்கு. இப்போ ஆன்லைன் கிளாஸில் நான் வந்து என்ன போட்டிருக்கேன், கரலேஷனை பற்றி எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுப்போம். கரலேஷனை வந்து ஃபஸ்ட் என்னன்னா, கரலேஷன் வந்து ஸ்டடி பிட்வீன் 2 வேரியபிள்ஸ், 2 வேரியபிள் பற்றி படிக்கிறது தான் கரலேஷன்ஸு, ரைட்டு. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கரலேஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் கரலேஷன் தான் இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கோபிஷன் ஆஃப் கரலேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது அது சிம்பிள் அண்ட் கிராஃப் இல்லையா கரலேஷன் இருக்குது. அப்புறம் பார்ஷியல் அண்ட் டோட்டல் கரலேஷன் இருக்குது. அடுத்தது லீனியர் நான் லீனியர் கரலேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஸ்டடி சென்டர்லையும் எல்லாம் கொடுக்கல. பட் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும். நம்ம கரலேஷன் சிலபஸ் கொடுத்துட்டு அது ஓரியன்டாக இருக்கிற எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கணும். இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த 4 இதையும் பார்த்துருக்கோம். இந்த டைப்ஸ் ஆஃப் கரலேஷன் அதை பற்றி டீப்பாக நம்ம ஒரு இது ஷார்ட்கட் கே ஆன்சர் படி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அது வந்து மெட்டீரியலையும் கொடுத்துருப்போம். அடுத்தது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த கரலேஷன் பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கரலேஷன் பார்த்துட்டு, இப்போ மெத்தட் ஆஃப் கரலேஷன்ஸ், மெத்தட் ஆஃப் கரலேஷன் பார்த்தா அதில் வந்து கிராஃபிக் மெத்தட் ஒன்று இருக்குது. அடுத்தது கீழே வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தட் ஒன்று இருக்குது. கிராஃபிக் மெத்தட் என்னென்ன இருக்குன்னா, ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட் இருக்குது, சிம்பிள் கிராஃப் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். பட் இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து மோர் அதை நிறையா அப்சர்வேஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு கிராஃப் போடணும்னா 2-3 அப்சர்வேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் நிறையா மோர் தென் அப்சர்வேஷனுக்கும் போது என்ன அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அது வந்து நடைமுறையில் அதிகமாக இல்லை. பட் வந்து அதாவது அந்த கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்த மட்டும் ஸ்கேட்டர் டயக்ராம், சிம்பிள் கிராஃப் அதுதான் இருக்குது. அந்த 2 டைப் தெரிஞ்சிக்கணும். அதை பற்றி டீட்டெயிலாக சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் ஆட்டம் கொடுத்துருப்பேன். ஏன்னா சப்போஸ் அதில் 4 ஆன்சர் கொடுத்துட்டு எதுன்னு கேட்டால் அது இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எக்ஸாம் டைப்பில் எப்படி படிக்கணுன்றது நான் அழகாக நான் கிளாஸில் நடத்திருப்பேன். அடுத்தது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் இப்போ தெளிவாக கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் மெத்தட் இருக்குது. இதில் தான் உங்களுக்கு நிறையா சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் என்னென்ன இருக்குது, நிறையா இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ஸும் சொல்லுவேன். கார்ல் பிலியேஷன் கோபிஷனாக கரலேஷன், ஸ்பியர்மேன் ரேங்க் கரலேஷன், பார்ஷியல் கரலேஷன், மல்டிபிள் கரலேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்குது. அதாவது ஸ்பியர்மேன் ரேங்க் கரலேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது அது கார்ல் பிலியேஷன் கரலேஷன் இருக்குது. கன்கரண்ட் டிவியேஷன் ஒரு மெத்தட் இருக்குது. அடுத்தது ஸ்கொயர் டிவியேஷன் ஒன்று இருக்குது, அதாவது லீஸ்ட் ஸ்கொயர் அந்த மெத்தட் இருக்குது. ஸோ இவ்வளோ மெத்தட் இருக்குது. அதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கார்ல் பிலியேஷனும் ஸ்பியர்மேன் ஃபார்மாக யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி டீப்பாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் கரலேஷன் பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பார்ஷியல் கரலேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கரலேஷனை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஃபார்முலா ஆன்லைன் கிளாஸில் பக்காவாக கொடுத்துருப்பேன், ரைட். இப்போ அதை பேஸ் பண்ணி சம்மை பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நடத்திட்டால் எப்படி உங்களுக்கு புரியாமல் போவோம், அதுதான் அவங்க கொடுக்குறோம் டீப்பாக. போன டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ரெக்கரேஷன் கரலேஷன் 30 கொஷின் டெஸ்ட் வச்சோம். அதில் 21-லேருந்து 30 வரைக்கும் இந்த கரலேஷன் கொஷின் இருக்கும். ஒரு 10 கொஷின்ஸ் அதான் நடத்த போகிறோம். இந்த 10 கொஷின் எதுலேருந்து எடுத்ததுன்னா, 2016-17 டிஆர்பி கொஷின், 14-15 டிஆர்பி கொஷின்லேருந்து கரலேஷன்ஸ் வந்து விட்டு என்னென்ன கொஷின் கேட்டுருக்காங்கிறது தான் இந்த 10 கொஷின். ஸோ இதில் வந்து ஒன்று ஒரு மாடலாக இருக்கும். இப்போ நடத்தும்போது எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு 21வது கொஷின் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வாட்ஸ்அப்பில் அந்த கொஷின் அனுப்பிச்சிருப்பேன். 21வது கொஷின் வந்து என்னென்னா, த கோபிஷன் ஆஃப் ரேங்க் கரலேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஆப்டெண்ட் ஆஃப் என்னது 10 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்னுக்கு என்ன கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன். டக்கு டக்கு போட வேண்டியது உண்மை கிடையாது. அப்போ ரேங்க் என்ன கொடுத்துருக்கேன்னா 0.5 கொடுத்துட்டாங்க, ரைட்டு. அவன் என்ன பண்ணிட்டாங்க, வந்து 7க்கு போல 3 வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கரெக்டாக ரேங்க் கரலேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது ஆட் பண்ணும்போது 7 நம்பரை வந்து 3 ஆட் பண்ணதுனால அது வந்து என்னது அன்கரலேட்டட் ரேங்க் கரலேஷன் ஆகிப்போச்சு. அதாவது சாரி, வந்து அன்கரெக்டட் ரேங்க் ஆரம்பிச்சுப்போச்சு. அதை என்ன பண்ணுவோம், அது கரெக்டட் ரேங்க் கரலேஷனாக மாற்றணும், ரைட்டு. சும்மா டீப்பாலாம் பார்த்துல ரொம்ப லிமிட்டாக போவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு அவன் கொடுத்த வேலைக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு ரேங்க் கண்டுபிடிப்போம். ஆரோட வேலை என்னது 0. ரேங்க் ஃபார்மில் தெரியும் இல்லையா, 1 தெரியும். அப்படி எதுவும் 1-6 சமேஷன் டி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். என்னன்றது அது 10 ஸ்கொயர் வேலை 100-1. அப்போ 0.5 × 1 இது கேன்சல் பண்ணலாம். என்ன வரும், 3 வரும், இது 2 வரும். 3 சமேஷன் டி ஸ்கொயர் பை 100 என்ன சொல்லலாம், 101 போச்சுனா 99, ரைட்டா. இது வந்து என்ன வரும், 5 வரும் இல்லையா சார். அப்போ இதை வந்து × 5 இதை கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ண என்ன வரும், 33 வரும் இல்லையா. ஸோ 0.5 இது அப்படியே தான் தீட்டு வந்துருக்கேன். சமேஷன் டி ஸ்கொயர் பை 5 × 33, 5 × 33 165 வரும், =1 இந்த 0.5 வந்து நம்ம வச்சுனா −0.5 ஆகிடும். அப்போ 1-0.5 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ சமேஷன் டி ஸ்கொயர்
1 minus 0.5, 0.5 into 165. So 0.5 na sollam 5 by 10 na edalam into 165. So idu apdiye enna pannalam 5 table adikala cancel panna mudiyum. 5 table cancel panna enna varum na apdiye cancel panna enna varum 160. Eppadi pannalam adhu pannalam 16.5. So 5 into panna 82.5 nu varum. Idha enna summation d square. Idu vandu uncorrected d square. Idu corrected ah maathanum. ஸோ இந்த கரெக்டடாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, அந்த ராங் வேல்யூ மைனஸ் ரைட் வேல்யூ இல்லையா. ஸோ ராங் வேல்யூ மைனஸ் பண்ணிவிட்டு ரைட் வேல்யூ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ இதில் ராங் வேல்யூன்றது என்னன்னா, இப்போ கரெக்டட் வேல்யூ ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இது அன்கரெக்டட் வேல்யூ, இப்போ கரெக்டட் வேல்யூ ஆஃப் சம்மிஷன் டி ஸ்கொயர் பிடிக்கணும். ஸோ சம்மிஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ டோட்டல் வேல்யூ நான் 82.5 மைனஸ் இன்னும் ரேங்காக இது பண்ணிட்டாங்கன்னா 3ன்றது இது பண்ணிட்டாங்க, ஸ்கொயர்னால 3 ஸ்கொயர்னு போட்டுங்க. நம்ம என்ன எதனா 7 எதனோ அதனால 7 ஸ்கொயர்னு போட்டுங்க. ஸோ எது ரைட் வேல்யூவோ அதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். கரெக்ட் வேல்யூ ஆட் பண்ணிட்டு ராங் வேல்யூ என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். அப்போ டி ஸ்கொயர்னால ஸ்கொயர் போடணும், அவ்வளோதான், வேறு எது கிடையாது. ஸோ அப்போ 88.5 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 இது என்ன 49. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து 122.5. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போகிறீங்க, மல்டிப்ளேஷன் சாதாரண விஷயம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். 122.5 வருது கரெக்டா. இப்போ வந்து கரெக்டட் ரேங்க் கண்டுபிடிக்கணும். இப்போ கரெக்டட் ரேங்க் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கரெக்டட் ரேங்க் ஆர் ஈக்குவல் டு அது போல் ஒன் அது 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மிஷன் டி ஸ்கொயர் இதை கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, 122.5 பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் என்ன 10 இன்ட்டு 10 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதுதான் இது அப்படியே நான் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 1 மைனஸ் இது கேன்சல் பண்ணுறது தெரியும், சாதாரண விஷயமே தான். ஸோ 735 பை இது கீழே வந்து 919 வருது. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா எல்சிஎம் எடுத்து போட்டால் 225 டிவைட் பை 919 வருது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 0.2576. ஸோ வந்து இது கேன்சல் பண்ணுறதுனால நீங்களே போடலாம், சாதாரண மெட்டிலேஷன் தான். இதெல்லாம் நான் போட்டுனா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ 0.2576 இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ அது அருமையாக ஒரு குவெஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் அதாவது 21வது கொஷின் இந்த கொஷின்ஸ். அடுத்த கொஷின் போகலாமா, அடுத்தது 22 என்னன்னா கொஷின் படிக்கிறேன். இஃப் த கோவேரியன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் இஸ் 10. இப்போ கோவேரியன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 16 and 9 ரெஸ்பெக்டிவ்லி ஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கரிலேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது கோவேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க, சிக்மாக்கு சிக்மாவை கொடுத்துட்டாங்க. அந்த கொஷின் அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், அழகாக பார்த்துன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட்